சர்வதேச நாணய நிதியத்துடனான 10 நிபந்தனைகளுக்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 10 நிபந்தனைகளாவன பின்வருமாறு. ஏப்ரல் மாதத்தில் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை வழங்குதல், ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும், அரசின் வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், 2025 செலவு வரி மற்றும் சொத்து பரிமாற்ற வரி அறிமுகம் செய்யப்பட வேண்டும், 2023 இறுதிக்குள் பணவீக்கத்தை 12-18% குறைக்க வேண்டும், 2023 ஜூனில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்குதல், அதிக மாற்று விகித நெகிழ்வுத்தன்மை பராமரிக்கப்பட வேண்டும், மத்திய வங்கி மேலும் சுதந்திரமாக இருக்க வேண்டும், வலுவான சமூக பாதுகாப்பு வலை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் ஆகிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்படி நிபந்தனைகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை அரசு இணக்கம் கண்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச மற்றும் பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட பயண தடை இனிமேல் தொடராது என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிக்கு முன்னால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்சவே காரணம் என தெரிவித்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தலைமையிலான 5 அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு இந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 7 திகதிக்கு பின்னர் உயர்நீதிமன்றம் பயணத்தடை உத்தரவை நீடிக்கவில்லை என சுட்டிக்காட்டிய சட்டத்தரணிகள் இதனை குடிபரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்க கோரியுள்ளனர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் 2 பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்ட பயணத்தடை இனிமேல் நடைமுறையில் இருக்காது என அறிவித்துள்ளமை இங்கு நோக்கத்தக்கது. வைத்திய மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான வைத்தியர்களின் தொழிற்சங்க சம்மேளனம் மற்றும் இலங்கை மருத்துவ சங்கம் சமர்ப்பித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மருந்து தட்டுப்பாடு குறித்து ஆராய மனித உரிமைகள் ஆணைக்குழு நாளை மீண்டும் கூட உள்ளது. இதற்கு முன்னர் 2 தடவைகள் இந்த விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார பணிப்பாளர் நாயகம் இந்த விசாரணையில் கலந்து கொள்ளவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணை நாளை காலை 10 மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இடம்பெறவுள்ளதாக வைத்திய மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான வைத்தியர்களின் தொழிற்சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 260 பேர் போலீஸ் சேவையில் இருந்து அறிவித்தல் எதனையும் வழங்காமல் விலகியுள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் பெரும்பாலானோர் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் மற்றும் சார்ஜென்ட்கள் என போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் பலர் மன அழுத்தம், பொருளாதார பிரச்சனைகள், அதிக வேலை மற்றும் கடமையின் அழுத்தம், ஓய்வின்மை போன்ற காரணங்களால் போலீஸ் சேவையை விட்டு விலகியுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இவர்கள் அனைவரையும் போலீஸ் சேவையை விட்டு வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2022 மாத்திரம் 900 போலீஸ் உத்தியோகத்தர்கள் போலீஸ் சேவையிலிருந்து விலகி சென்றுள்ளமை இங்கு நோக்கத்தக்கது. குவைத்தை விட்டு வேலைகளுக்கு சென்று அங்கு தங்களது எஜமானர்களால் பல்வேறு தொல்லைகளுக்கு முகம் கொடுத்து நாடு திரும்ப முடியாத நிலையிலிருந்த 48 பணிப்பெண்கள் இன்று காலை கட்டுநாக்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர்.
இந்த குழுவினரை இலங்கைக்கு அனுப்பி வைப்பதற்கு குவைத்துக்கான இலங்கை தூதுவர் காண்டிபென் பாலசுப்ரமணியம் மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குடிபரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இவ்வாறு இலங்கைக்கு அனுப்புவதற்காக 51 இலங்கையர்கள் குவைத் விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் அவர்களில் மூவரின் ஆவணங்களில் உள்ள குறைபாடுகள் காரணமாக அவர்கள் நாடு திரும்ப முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. நாடு திரும்பியவர்களில் 38 பெண்கள் மற்றும் 10 ஆண்கள் உள்ளடங்குகின்றனர். இலங்கையில் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜப்பானிய முதலீட்டாளர்கள் குழு ஜப்பான் பிரதி தூதுவர் கட்சுகி கொட்டாரோவுடன் இணைந்து இலங்கை முதலீட்டு சபையுடன் சந்திப்பொன்றை நடத்தியுள்ளது. இதன்போது முதலீட்டு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம, முதலீட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் ரேணுகா எம் வீரகோன் மற்றும் ஏனைய அதிகாரிகளுடன் இலங்கையில் உள்ள முக்கிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை முதலீட்டாளர்கள் மேற்கொண்டுள்ளனர். இதன்போது மருத்துவ உபகரண உற்பத்தி, மருத்துவம், பயணம் மற்றும் சுற்றுலா தொழில், குறிப்பாக கலாச்சார சுற்றுலா, ஹோட்டல் தொழில், சொத்து மேம்பாடு மற்றும் காணி விற்பனை போன்ற பலதரப்பட்ட துறைகளில் முதலீடு செய்வதற்கான ஆர்வத்தை ஜப்பானிய முதலீட்டாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளமை இங்கு நோக்கத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு குடுத்தாபனத்தின் செய்திகள். செய்திகளில் அடுத்து இடம்பெற இருப்பது இந்திய செய்திகள். வணக்கம். ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் இந்திய செய்திகள் வாசிப்பது கனிமொழி. தலைப்புச் செய்திகள். இன்று யுகாதி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கூவம் முகத்துவாரத்தில் தடுப்பு சுவர் பணி துவக்கம். சென்னைக்கு இனி வெள்ள பாதிப்பு குறைவு. தமிழக அரசின் அறிவிப்பு, ரயில்வே திட்டங்கள் இனி வேகம் எடுக்குமா? விவசாயிகளை ஏமாற்றும் தமிழக வேளாண் பட்ஜெட். தனியார் நிறுவனங்களிடம் 4% சந்தை பங்கை இழந்த எல்ஐசி, ஆனாலும் அசைக்க முடியாத இடம். காஞ்சிபுரம் அருகே வெடி விபத்து, 7 பேர் பலி. இந்தியாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டி, ஆசி பேட்டிங். இனி விரிவான செய்திகள் கேட்போம். யுகாதி பண்டிகைக்காக மாலூர் சிக்க திருப்பதியில் நேற்று ஆடுகள் கோழிகள் விற்பனை ஜோராக நடந்தது. கன்னட புத்தாண்டு இன்று கொண்டாடப்படுகிறது. இதற்காக மாலூர் சிக்க திருப்பதியில் சந்தை அமைக்கப்பட்டது. இந்த சந்தைக்கு கோலார், பங்கார்பேட்டை, முல்பாகல், பெங்களூரு ரூரல், தேவனஹள்ளி, தமிழகத்தின் ஓசூர், கிருஷ்ணகிரி, பேரிகை, ஆந்திராவின் மதனப்பள்ளி, சித்தூர் ஆகிய இடங்களிலிருந்து 6000 மேற்பட்ட வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. குட்டி ஆடு ₹3000 முதல் பெரிய ஆடுகள் ₹45,000 வரை விற்பனை செய்யப்பட்டன. இதுபோன்று நாட்டுக்கோழி கிலோ ₹400 முதலும் பிராய்லர் கோழிகள் ₹250 விற்கப்பட்டன. உகாதி பண்டிகையில் இறைச்சி பிரியர்களுக்காகவே இந்த சந்தை நடத்தப்பட்டதால் கோலார், பெங்களூரு உட்பட பல்வேறு நகரங்களில் இருந்தும் பலரும் ஆடுகளை வாங்கி சென்றனர். 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை நடந்திருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். கோலார் மாவட்டத்தில் பழம், பூ, காய்கறி விலையும் கூட வழக்கத்தை விட இரட்டிப்பானது. கிலோ ₹600 விற்ற மல்லிகை ₹1,200, 60 ரூபாய்க்கு சாமந்தி பூ ₹130, 400 ரூபாய்க்கு விற்ற முல்லை ₹1,000 விற்கப்பட்டது. மேலும் ₹80 விற்கப்பட்ட ஆரஞ்சு ₹100, 60-70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வாழைப்பழம் ₹100, 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஆப்பிள் ₹120 விற்கப்பட்டது.
கூவம் ஆற்றின் முகத்துவாரத்தில் மணல் குவிந்து அடைப்பு ஏற்படுவதை தடுக்க ஆற்றின் இரு கரைகளிலும் தடுப்பு சுவர் அமைக்க முடிவெடுக்கப்பட்டிருந்தது. இதற்காக 70 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பணிகள் துவக்கப்பட்டுள்ளன. இதனால் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் வினாடிக்கு 25,000 கன அடி தண்ணீரை வெளியேற்ற முடியும் என கருதப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கேசாவரம் ஊரில் கல்லாற்றின் கிளையாறாக உருவாகிறது கூவம் ஆறு. அங்கிருந்து 72 கிலோமீட்டர் பயணித்து சென்னையில் நேப்பியர் பாலம் அருகே வங்கக்கடலில் கலக்கிறது. சென்னையில் மதுரவாயல், ரயில் நகர், கோயம்பேடு, அரும்பாக்கம், அமைந்த கரை, சேத்துப்பட்டு, எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் வழியாக இந்த ஆறு 18 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் துவங்கும் இடத்திலிருந்து பருத்திப்பட்டு வரை ஆற்றில் நல்ல நீரோட்டம் உள்ளது. இதனால் வீடுகளின் தேவைகளுக்கும் விவசாயத்திற்கும் பயன்படுகிறது. ஆனால் அதன் பின் குடியிருப்புகள், தொழிற்சாலைகள், வர்த்தக நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் கழிவு நீர் கூவத்தில் நேரடியாக கலக்கிறது. இதனால் சென்னை நகரின் கழிவு நீரை வெளியேற்றும் கட்டமைப்பாக கூவமாறு மாறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை காலங்களில் திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களில் தேங்கும் வெள்ள நீரை கூவம் ஆறு அதிக அளவில் வெளியேற்றி வருகிறது. கூவம் ஆறு கடலில் கலக்கும் இடத்திற்கு 300 மீட்டருக்கு முன்பாக மத்திய பக்கிங்காம் கால்வாயும் அதனுடன் கலக்கிறது. இதனால் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கும் மழை நீரும் கூவம் ஆற்றின் வழியாக வெளியேறி வருகிறது. தண்ணீருடன் கழிவு நீரும் கலந்து கரை புரண்டோடும் கூவம் ஆற்றின் முகத்துவாரத்தில் கடல் அலைகளால் மணல் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள், ஆகாய தாமரை செடிகளால் அடைப்பு ஏற்படுகிறது. இதனால் கழிவு நீர் மற்றும் மழை நீர் சீராக வெளியேறுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. நீர்வளத்துறை வாயிலாக ஆண்டு முழுவதும் முகத்துவாரத்தில் பொக்லின் வாகனங்கள் வாயிலாக தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்காக ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் வரை செலவிடப்படுகிறது. இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் முகத்வாரத்தில் வெள்ள நீரை விரைந்து வெளியேற்றுவதற்கு வசதியாகவும் கூவம் ஆற்றின் இரண்டு புற கரைகளிலும் வெள்ள தடுப்பு சுவர் அமைப்பதற்கு 70 கோடி ரூபாயை அரசு ஒதுக்கீடு செய்து 2021 டெண்டர் விடப்பட்டது. இந்த நிதியில் தடுப்பு சுவர் அமைப்பதற்கான முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை துவங்கியுள்ளது. முதற்கட்டமாக அங்குள்ள கடல் மணலை அகற்றி அருகில் உள்ள கரைகளை பலப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து பெரிய பாறை கற்கள் கொட்டப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு கான்கிரீட் போடப்பட்டுள்ளது. டெட்ராபேட் எனப்படும் கான்கிரீட் கற்களும் இப்பணிக்கு பயன்படுத்தப்பட உள்ளன. இது குறித்து நீர்வளத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, கூவம் ஆற்றின் முகத்வாரம் வினாடிக்கு 25,000 கன அடி நீரை வெளியேற்றும் திறன் கொண்டது. மழைக்காலங்களில் அடைப்பு ஏற்படுவதால் நீர் வெளியேற்றம் குறைகிறது. இதனால் சென்னை மாநகரின் பல இடங்களில் வெள்ள நீர் தேங்கி பாதிப்பு ஏற்படுகிறது. இதை கருத்தில் வைத்து முகத்வாரத்தின் தெற்கு பகுதியில் 1017 அடி, வடக்கு பகுதியில் 837 அடி நீளத்திற்கும் 13 அடி உயரத்திலும் தடுப்பு சுவர் அமைக்கப்படுகிறது. இப்பணிகளை 18 மாதங்களில் முடிக்கும் வகையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. கடலுக்கு அருகே கற்களை வாகனத்தில் எடுத்து வருவதற்கு இரவு நேரங்களில் மட்டுமே போலீசாரின் அனுமதி கிடைக்கும். இருப்பினும் முன்கூட்டியே பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று கூறினார். கூவம், அடையாறு உள்ளிட்ட சென்னை நீர்வழி தடங்களை சீரமைப்பதற்காக சென்னை வெள்ள தடுப்பு அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு உள்ளது. சென்னை மாநகராட்சி, நகராட்சி நிர்வாகம், சுற்றுச்சூழல், நீர்வளம், தமிழக வாழ்விட மேம்பாட்டு வாரியம், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உள்ளிட்டவை இணைந்து இப்பணியை மேற்கொள்கின்றன. கூவம் ஆற்றில் நேப்பியர் பாலம் முதல் எழும்பூர் வரை ஆக்கிரமிப்புகளை அகற்றி இரும்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் கூவம் ஆறு அப்பகுதியில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஆனால் மற்ற இடங்களில் அம்போ என விடப்பட்டுள்ளது. அவற்றில் ஆக்கிரமிப்பு குடிசைகள் மட்டுமின்றி ஹோட்டல்கள், தொழிற்சாலைகளும் உருவாகியுள்ளன. இப்பணியை முழுமையாக முடிக்காமல் அடையாறு ஆறு சீரமைப்பு பணிகளை சென்னை வெள்ள தடுப்பு அறக்கட்டளை கையில் எடுத்துள்ளது. தமிழக வேளாண் பட்ஜெட் வெறும் அறிவிப்புகளால் நிறைந்திருக்கிறது, ஆனால் விவசாயிகளுக்கு ஏதுமில்லை என உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் செல்லமுத்து தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது, தேர்தல் அறிக்கையை போல ஏராளமான அறிவிப்புகள் நிறைந்த பட்ஜெட் ஆண்டறிக்கை வாசிப்பதை போல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
விவசாயிகள் எதிர்பார்த்த கரும்புக்கு 4,000 ரூபாய், நெல்லுக்கு 2,500 ரூபாய் அறிவிக்கப்படவில்லை. தக்காளி வெங்காயத்துக்கு விலை கிடைக்க நடவடிக்கை இல்லை. இன்று ஒட்டன்சத்திரம் சந்தையில் விவசாயிகளிடம் தக்காளிகள் பறிக்கவோ கொண்டு வரவோ வேண்டாம் என கூறிவிட்டனர். அந்த அளவுக்கு விலை சரிந்து விட்டது. வெங்காயம் தக்காளியை பயிரிட ஊக்குவிக்க பணம் ஒதுக்கும் அரசு அவற்றை சந்தைப்படுத்தி போதுமான விலை கிடைக்க செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அத்தனை அறிவிப்புகளும் விவசாய பொருட்களை உற்பத்தி செய்ய ஊக்குவிப்பதாக மட்டுமே அமைந்துள்ளதே தவிர விளைபொருட்களுக்கு விலை கிடைக்க நடவடிக்கை இல்லை. வேளாண் தொழிலுக்கு வணிக வங்கிகளில் பெற்ற கடன் தொடர்பாக அறிவிப்பு ஏதும் இல்லை. எனவே விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட்டாக இது உள்ளது. சில அறிவிப்புகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பவைதான். வெளியிலிருந்து பார்ப்போருக்கு இந்த பட்ஜெட்டில் விவசாயத்துக்கு கொட்டி கொடுத்தது போல தெரியும். உண்மையில் களத்து மேட்டுக்கு வந்து சேரும் அறிவிப்பு ஒன்றுமே இல்லை என்று அவர் தெரிவித்தார். எல்ஐசி நிறுவனம் நவம்பர் 2022 பிப்ரவரி 2023 காலகட்டத்தில் அதன் சந்தை பங்கில் குறிப்பிடத்தக்க சரிவை கண்டுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி மேலே குறிப்பிட்ட 4 மாத காலகட்டத்தில் அதன் சந்தை பங்கில் 400 அடிப்படை புள்ளிகள், அதாவது 4% இழந்துள்ளது. காப்பீடு துறையில் எல்ஐசியின் சந்தை பங்கு நவம்பர் 2022 இறுதியில் 67.73% இருந்தது. இந்த ஆண்டு பிப்ரவரி இறுதியில் அது 63.8% குறைந்துள்ளது. இந்த 4% இழப்பில் கிட்டத்தட்ட 1% இழப்பு பிப்ரவரி மாதத்தில் மட்டுமே ஏற்பட்டது. ஆனாலும் எல்ஐசியின் சந்தை பங்கிற்கு நெருக்கமாக கூட எந்த தனியார் நிறுவனங்களும் இல்லை. ஆயுள் காப்பீட்டு துறையில் சந்தை பங்கு என்பது ஒரு நிறுவனம் வசூலிக்கும் மொத்த காப்பீட்டு பிரீமியத்தின் அடிப்படையிலானது. ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களுக்கிடையேயான சந்தை பங்கு எந்த நிறுவனம் பெரிய தொகை பாலிசிகளை அதிகம் விற்கிறது என்பதை பொறுத்து கணிசமாக நகரும். அதே சமயம் இதில் நேர்மறையான விஷயமும் இருக்கிறது. ஏப்ரல் 2022 மற்றும் பிப்ரவரி 2023 காலகட்டத்துடன் ஒப்பிட்டால் எல்ஐசி மற்ற நிறுவனங்களை விட 0.5% கூடுதலாக சந்தை பங்கை கைப்பற்றி இருக்கிறது. ஆண்டின் முதல் பாதியில் எல்ஐசியிடம் தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் சந்தை பங்கை இழந்திருந்தன. தற்போது நிதியாண்டின் இறுதியில் அவை கம்பேக் தந்துள்ளன. பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட அனைத்து தனியார் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களும் மாதந்தோறும் சந்தை பங்கை பெற்றுள்ளன. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் கிட்டத்தட்ட 1% சந்தை பங்கை பெற்றன. ஒட்டுமொத்தமாக தனியார் ஆயுள் காப்பீட்டு துறை கடந்த 3 மாதங்களில் 4% சந்தை பங்கை பெற்றுள்ளன. HDFC நிறுவனம் அதில் முன்னணியில் உள்ளது. அதனை ICICI புரடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பின்தொடர்ந்து முன்னேறுகின்றன. மற்றொரு பொதுத்துறை காப்பீடு நிறுவனமான SBI லைஃப் இன்சூரன்ஸ் நவம்பர் 2022 முதல் இதுவரை 0.9% சந்தை பங்கை பெற்றது. அதைத் தொடர்ந்து HDFC லைஃப் இன்சூரன்ஸ் 0.7% சந்தை பங்கை பெற்றது. எல்ஐசியின் பங்குகள் அதானி விவகாரம் மற்றும் புதிய வரி விதிப்பு முறையில் காப்பீடுகளுக்கு விலக்கில்லை என்ற பட்ஜெட் அறிவிப்பு போன்றவற்றால் ஏற்கனவே சரிவில் உள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 19% பங்கு விலை குறைந்துள்ளது. இன்று பங்கு ஒன்றின் விலை ₹573 விற்பனையாகிறது. காஞ்சிபுரம் அருகே குருதிமலை பட்டாசு ஆலை குடோனில் வெடிவிபத்து ஏற்பட்டது. அதில் 7 பேர் உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. வெடி விபத்து காரணமாக அங்கிருந்த 4 கட்டடங்கள் தரைமட்டமாகின. மற்றொரு கட்டடத்தை பொக்லைன் இயந்திரம் மூலம் இடிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். போலீஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் நேரில் பார்வையிட்டனர். இந்தியாவுக்கு எதிரான கடைசி ஒரு நாள் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் தேர்வு செய்தது. இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் பங்கேற்கிறது. முன்னதாக நடந்த 2 போட்டிகளில் 2 அணிகளும் தலா 1 வெற்றி பெற்று தொடர் 1-1 என்ற கணக்கில் சமனில் இருக்கிறது.
சென்னை சேப்பாக்கத்தில் இன்று மூன்றாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டி நடக்கிறது. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது. ஆஸ்திரேலிய அணியில் வார்னர் சேர்க்கப்பட்டார். இந்திய அணியில் மாற்றம் இல்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம் கனிமொழி அவர்களே. ஆமாம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இன்றைய செய்திகள். செய்திகளில் தொடர இருப்பது ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்திகள். தயாரிப்பு மலிஞ்சோஸ்ரட்னம். முதலில் ஆஸ்திரேலிய செய்திகள். இணையத்தின் மூலம் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கும் சேவையை ஆஸ்திரேலியாவின் மாபெரும் அங்காடியான வூல்வர்ஸ் ஆரம்பிக்க உள்ளது. இந்த நகர்வை வைத்தியர்கள் கண்டித்துள்ளனர். வூல்வர்ஸ் ஆனது தனது அங்காடிக்கு வரும் வாடிக்கையாளர்களை ஹெல்த் லைஃப் எனப்படும் எண்ணியல் சுகாதார தளத்தின் மூலம் பொது வைத்தியருடன் இணைக்கும் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளது. சில சமயங்களில் உங்களால் பொது வைத்தியரை பார்க்க முடியாமல் இருந்தால், அல்லது வளமையாக பார்க்கும் பொது வைத்தியரை பிடிக்காமல் இருந்தால், அல்லது கடும் சுகவீனத்தால் வீட்டை விட்டு வெளிக்கிட முடியாமல் இருந்தால், இந்த தளத்தின் மூலம் விரைவாகவும் வசதியாகவும் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் என ஹெல்தி லைஃபை சேர்ந்த சேரா கிரே தெரிவித்துள்ளார். ஆனால் மக்களின் சுகாதார பராமரிப்பு சேவை என்ற போர்வையில் பணம் சம்பாதிக்கும் திட்டம்தான் இதுவெனவும், பொது வைத்தியர்களை பார்க்கும் போது செலுத்தும் கெப் கடனத்தை விட இவர்கள் அறவிடும் பணம் அதிகம் எனவும், பொது வைத்தியர்களுக்கான ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜை சேர்ந்த வைத்தியர் நிக்கோல் கிஜின்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். வூல்வர்ஸ் ஆனது மருத்துவ சான்றிதழ் பெறுவதற்கு $25, வளமையான மருத்துவ ஆலோசனைக்கு $45, மற்றைய சத்துணவு நிபுணர்களை கலந்தாலோசிப்பதற்கு $115 வரையான கட்டணத்தையும் அறவிட உள்ளது. இப்பணத்தின் ஒரு பகுதியை மெடிக்கேர் மூலம் மீளப்பெற முடியாது என்பது இங்கு அவதானிக்கத்தக்கது. எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள நியூ சவுத்வேல் மாநில தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பம் கோரல் கடந்த திங்கள் மாலை 6 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. ஆனால் கடந்த சனி காலை 9 மணியிலிருந்து வெறும் வெள்ளிக்கிழமை வரை தேர்தலுக்கு முன் கூட்டியே வாக்களிக்க முடியும். தேர்தல் ஆணையகத்துக்கு 518,880 தபால் மூல வாக்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாகவும், இது மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையில் 9.4% எனவும் சொல்லப்படுகின்றது. இதுவரை 404,743 பேர் முன்கூட்டியே வாக்களித்துள்ளனர். சில தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைகளிலும் முதியோர் பராமரிப்பு நிலையங்களிலும் வாக்களிக்கக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. 2021 நடந்த நியூ சவுத்வேல் உள்ளூராட்சி தேர்தலில் இணையத்தின் மூலம் வாக்களிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இம்முறை நடைபெறும் மாநில தேர்தலில் இந்த வசதி செய்து கொடுக்கப்படவில்லை. ஆஸ்திரேலிய குடியுரிமை கொண்ட 18 வயதும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களும் கட்டாயம் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும். இதை மீறும் பட்சத்தில் $55 அபராதம் கட்ட வேண்டி வரும். இந்த அபராதத்தை குறிப்பாக தவணைக்குள் கட்ட தவறினால் $120 இந்த அபராதத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்து அதில் தோல்வியடைந்தால் $110 அபராதமாக கட்ட வேண்டி வரும் என்பது இங்கு நோக்கத்தக்கது. அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களமானது ஹைப்பர்சோனிக் எனப்படும் அதி வேகமாக செல்லும் ஏவுகணைகளை சோதிக்கும் வான்கலங்களை தயாரிக்க ஆஸ்திரேலிய அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்கும் ஒரு சிறிய ஆஸ்திரேலிய தொழில்நுட்ப கம்பெனியொன்றை தெரிவு செய்துள்ளது. சிட்னியை தளமாக கொண்டு இயங்கும் ஹைப்பர்சோனிக் எனப்படும் இந்த கம்பெனியானது மணிக்கு 6,174 கிலோமீட்டரிலிருந்து மணிக்கு 8,600 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதும் மீள பாவிக்கக்கூடியதுமான வான்கலங்களை பென்டகனுக்கு தயாரித்து கொடுக்க உள்ளன. இந்த வான்கலத்தின் மூலம் சிட்னியிலிருந்து பேர்த்திற்கு சென்று திரும்பி வர கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் மட்டுமே எடுக்கும் என கூறப்படுகின்றது. அமெரிக்காவுடனும் ஐக்கிய இராச்சியத்துடனும் இணைந்து எதிரிகளின் ஏவுகணைகளை அளிக்கும் செயற்பாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என கடந்த வருடம் ஆஸ்திரேலியா அறிவித்திருந்தது. அதே சமயம் ரஷ்யா மற்றும் சீனா உட்பட மற்ற நாடுகளும் இந்த போட்டியில் இணைந்திருந்தன. கடந்த வருடம் ரஷ்யாவானது முதன்முறையாக இந்த அதிவேக ஏவுகணைகளினால் உக்ரைனை தாக்கியிருந்தது.
இதனையடுத்து கடந்த புரட்டாதியில் இந்த ஏவுகணைகளை சோதித்து அளிக்கும் வான்கடங்களை குறைந்த செலவில் தயாரிக்கும் திட்டத்தை ஆரம்பிக்க பென்டகன் முடிவு செய்திருந்தது. அடுத்த வருட ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கப்படும் இந்த அதிவேக வான்கலங்கள் வானில் பறக்கப்படப்படும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நேற்று நியூ சவுத்வேல் மெய்ட்லேண்ட் கிரஸ்மேன் உயர்தர பாடசாலை வகுப்பறையில் ஒரு மாணவன் ஆசிரியரால் தாக்கப்பட்டதை அடுத்து ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டிருந்தது. வகுப்பறையில் காகிதங்களால் எரிந்து சண்டை பிடித்த போதே இந்த விபரீதம் நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த மோதல் சம்பவம் அனைத்தும் இன்னொரு மாணவனால் ஒளிப்பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த ஆசிரியர் மாணவனின் கழுத்துப்பட்டையில் பிடித்து அவனை மேசையின் மேல் கீழ் நோக்கி இழுப்பதும், உடனே மாணவன் மேசையை சுழற்றி ஆசிரியர் மேல் ஏறுவதும், பின்பு வகுப்பறையில் இருந்த மாணவர்கள் வெளியே ஓடுவதும் அதில் பதிவாகியுள்ளன. இந்த தாக்குதலில் மாணவனுக்கு ஒரு காயமும் ஏற்படவில்லை. மாணவனை தாக்கியதற்காக ஆசிரியர் மேல் குற்றம் பதிவாகியுள்ளது. பதிவு செய்யப்பட்ட காணொலியை காவல்துறையினர் விசாரணைக்காக வைத்துள்ளனர். நியூ சவுத்வேல் கல்வி திணைக்களமும் இந்த சம்பவத்தை விசாரித்து வருகின்றமை இங்கு நோக்கத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்வது உலக செய்திகள். உக்ரைனுக்கான சீனா கொண்டு வந்த சமாதான திட்டத்தை அடிப்படையாக பாவித்து போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் பூட்டின் தெரிவித்துள்ளார். ஆனால் மேற்குலக நாடுகளும் கிவியும் இதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே இந்த திட்டம் முன்னோக்கி நகர்த்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று மாஸ்கோவில் பூட்டின் சீன ஜனாதிபதியை சந்தித்த போது இந்த இரு நாடுகளுக்கிடையேயான முரண்பாட்டையும் உறவுகளையும் பற்றி கலந்தாலோசித்து இருந்தனர். கடந்த மாதம் சீனா வெளியிட்ட தனது திட்டத்தில் ரஷ்யாவை உக்ரைனை விட்டு வெளியேற வேண்டும் என குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தனது திட்டத்தில் 12 விடயங்களை குறிப்பிட்டு தேசிய இறையாண்மையை பேண சமாதான பேச்சுவார்த்தைகளை மட்டும் நடத்த வேண்டும் என கேட்டிருந்தது. அவற்றை எப்படி நடத்தலாம் என்பதை பற்றிய பரிந்துரைகள் ஒன்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. ஆனால் ரஷ்யா கைப்பற்றிய தனது உக்ரைன் பிராந்தியங்களிலிருந்து வெளியேறினால் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்த தயார் என உக்ரைன் நிபந்தனை விதித்துள்ளது. இதற்கு ரஷ்யா தயாராவதற்கான ஒரு அறிகுறியும் இதுவரை தென்படாமல் உள்ளது. நேற்று நடந்த சந்திப்பில் தமது நாடுகளில் வளர்ச்சியடைந்த வர்த்தகம், மின்சக்தி மற்றும் அரசியல் உறவுகளை பற்றி சீன ஜனாதிபதியும் ரஷ்ய ஜனாதிபதியும் கலந்து பேசியிருந்தனர். சீனாவே ரஷ்யாவின் முன்னணியில் உள்ள வெளிநாட்டு வர்த்தக பங்காளி என்பது இங்கு நோக்கத்தக்கது. 2005 பலஸ்தீனியா காசாவுடன் இல இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வெஸ்ட் பேங்கில் இருந்த 4 மீள்குடியேற்ற திட்டங்களிலிருந்து இஸ்ரேலியர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தனர். இந்த இடங்களுக்கு இராணுவத்தின் அனுமதி இல்லாமல் யாரும் செல்லக்கூடாது என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த இடங்களுக்கு அவர்கள் மீள திரும்பி குடியேறலாம் என்று பரிந்துரைக்கப்பட்ட சட்டத்துக்கு ஆதரவாக கடந்த திங்களன்று இஸ்ரேல் பாராளுமன்றம் வாக்களித்துள்ளது. பலஸ்தீனியர்கள் ஒருவருக்கு சொந்தமான தனியார் காணியில் இந்த மீள்குடியேற்றத்தை செய்வது அகில உலக சட்டங்களுக்கு மாறானது என அகில உலகமே இதை கண்டித்துள்ளது. இந்த வாக்களிப்பின் முடிவினால் தானும் குழம்பி போயிருப்பதாக அமெரிக்காவும் அறிவித்துள்ளது. ரம்லான் பண்டிகை வரவுள்ள நிலையில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்ட மூலத்தால் பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மேலும் முறுகல் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. 1967 நடந்த மத்திய கிழக்கு யுத்தத்தின் பின்பு வெஸ்ட் பேங்கிலும் கிழக்கு ஜெருசலேமிலும் உள்ள 140 மீள்குடியேற்ற திட்டங்களில் கிட்டத்தட்ட 600,000 யூதர்கள் வாழ்ந்து வருவது இங்கு நோக்கத்தக்கது. இத்துடன் நீங்கள் கேட்ட இந்த ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொகுத்து வழங்கிய மேலின் ஜேசுரட்னம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகளில் தொடர இருப்பது காலநிலை முன்கணிப்பு அறிக்கை. நாளை மார்ச் மாதம் 23 திகதி வியாழக்கிழமைக்கான காலநிலை முன்கணிப்பு அறிக்கை. முதலில் சிட்னியில் தற்போதைய வெப்பநிலை 22.1 செல்சியஸாகவும், நாளை
மழை அதிகரித்து காணப்படும். இன்று சென்னையில் மழை பொழிந்தது, நாளை அதிகரித்து காணப்பட உள்ளது. தாழ் வெப்பநிலை நாளை 19 பாகை செல்சியஸாகவும் உயர் வெப்பநிலை 28 பாகை செல்சியஸாகவும் காணப்படும். மெல்பேர்னர்களுக்கு நாளை ஓரிரு மழைக்கான சாத்தியம் காணப்படுகின்றது. தாழ் வெப்பநிலை 15 பாகை செல்சியஸாகவும் உயர் வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாகவும் காணப்படும். பிரிஸ்பேன் நேர்களுக்கு தாழ்வு வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், உயர் வெப்பநிலை 29 பாகை செல்சியஸாகவும் பிரிஸ்பேனில் ஒரு முகில் கூட்டமான நாளாக காணப்படும். பேர்த் நேர்களுக்கு தாழ்வு வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், உயர் வெப்பநிலை 29 பாகை செல்சியஸாகவும் பிரிஸ்பேனிலும். அடலைட் பேர்த் நேர்களுக்கு நாளை பகுதி முகில் கூட்டமான நாளாக காணப்படும். அடலைட் நேர்களுக்கு தாழ் வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், உயர் வெப்பநிலை 25 பாகை செல்சியஸாகவும் அடலைட்டிலும் நாளை வெயிலான ஒரு நாளாக காணப்பட உள்ளது. கான்பரா நேர்களுக்கு நாளை தாழ் வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், உயர் வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாகவும் கான்பராவில் நாளை மழைக்கான சாத்தியம் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய நாணய மாற்று விவரம். இன்று ஒரு ஆஸ்திரேலிய டாலரானது 0.67 அமெரிக்க டாலர்களையும் 216 இலங்கை ரூபாய்களையும் 55 இந்திய ரூபாய்களையும் 0.89 சிங்கப்பூர் டாலர்களையும் 2.99 மலேசியன் ரிஜிட்களையும் பெற்றுக்கொண்டது. சரணியர்களே, இத்துடன் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் இன்றைய இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. சுவைமடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு இன்றைய செய்திகளை தொகுத்து வழங்கிய மொழின் ஜெயசுரட்னம் மற்றும் இந்திய செய்திகளை தொகுத்த கனி அவர்களுக்கும் இலங்கை செய்திகளை தொகுத்து வழங்கிய தமிழ் செல்வன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முகப்புத்தகத்தினூடாக இணைந்திருக்கும் மகாராஜன் மற்றும் பல்வேறு நேர்கள் இணைந்திருக்கிறார்கள், ஜேபி மகேசான் ஆகியோருக்கும் நன்றி. பல நேர்கள் பல வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் மகாராஜன் அவர்கள் நேர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றார். சென்னையர்களே, மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வூடாக வானொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். நன்றி, வணக்கம்.